நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நவம்பர் மாதம் முழுவதும் பலத்த மழை கொட்டியதால் தமிழ்நாட்டையே புரட்டி போட்டது. இந்நிலையில்தான் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உள்ளிட்ட அனைத்து வானிலை நிகழ்வுகளும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதியிலிருந்து விலகிச் சென்று விட்டன. இதனால் தற்போது வறண்ட வானிலை நிலவுகிறது. இதன் காரணமாக வெப்பசலனம் ஏற்பட்டு சில இடங்களில் மழை பெய்தும் வருகிறது. அதன்படி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என்றும், பிற மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும், இந்நிலையில்தான் அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று மாறும். அதைத் தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற்று மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு நகர்ந்து செல்லும். பின்னர் வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கரையை 4 தேதி காலை நெருங்கும். இதனால் தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும். 3 தேதி மத்திய வங்கக்கடல் பகுதியில் புயல் காரணமாக மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 85 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசும். 4 தேதி வடமேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயல் காற்று மணிக்கு 100 கிலோமீட்டர் முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும். வடக்கு ஆந்திரா ஒடிசா கடலோர பகுதிகளிலும் காற்று வீசும். எனவே மீனவர்கள் மேற்கண்ட பகுதிகளுக்கு இன்று முதல் 4 தேதி வரை செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.